महत्व नलोने कल सण मलवा अमचर मर्याद पंग सुनराक्ष आण நம்முடைய அழைப்பை ஏற்று நேரடியாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற டாக்டர் பிரதீப் கவுர் அவர்களுக்கும் டாக்டர் ஜே வி பீட்டர் அவர்களுக்கும் டாக்டர் சி என் ராஜா அவர்களுக்கும் டாக்டர் நாராயணபாபு அவர்களுக்கும் டாக்டர் செல்வ விநாயகம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அரசு மருத்துவர்களுடைய டீம் அவர்களுக்கும் வருகை தருகின்ற உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி உலுக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு சென்னையில் அதிக அளவு இருந்த அந்த கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மருத்துவ நிபுணர்கள் குழு அளித்த அந்த ஆலோசனையை ஏற்று இன்றைக்கு சரியான நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு படிப்படியாக இந்த வைரஸ் தொற்று குறைந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு நகரம் சென்னை நகரம். அதுவும் குறுகலான வீதி, அந்த குறுகலான வீதியில் நெருக்கமான வீடுகள் இருக்கின்றன. அப்படி நெருக்கமான குறுகலான வீடுகளில் அதிக பேர் வசிக்கின்ற காரணத்தினாலே ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதாக நோய் பரவிவிடுகிறது. இதையெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வுனால் இன்றைக்கு நோய் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு அதிக அளவிலே காய்ச்சல் முகாம் சென்னை மாநகரத்திலே நடத்தப்பட்டது. சுமார் 25,532 முகாம்கள் நடத்தப்பட்டிருந்தன. நாள்தோறும் 500, 550, 600 முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த பரிசோதனையில் நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. அதேபோல 20,000 பணியாளர்களை வைத்து இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வீடு வீடாக சென்று ஒரு வீட்டிற்கு 10-12 முறை சென்று அந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா, இருமல் இருக்கின்றதா, தொண்டை வலி இருக்கின்றதா என்று கேட்டறிந்து அப்படி ஏதாவது அறிகுறி இருந்தால் உடனடியாக அவர்களை அழைத்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவமனை சீர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். அதன் வகையில் பார்த்தீங்கன்னா 11,64,00,000 பேரை இதன் மூலமாக சந்தித்திருக்கின்றார்கள் இந்த பணியாளர்கள். அதன் மூலமாக இன்னைக்கு நோய் பரவல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த காய்ச்சல் முகாம் நடத்தியதன் விளைவாக இதில் மட்டும் 14,00,000 பேர் இந்த முகாமில் சென்னை மாநகரத்தில் மட்டும் இன்றைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் செஞ்ச காரணத்தினால்தான் சென்னை மாநகரத்திலே நோய் பரவல் இன்றைக்கு குறைய தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 1,196 நடமாடும் மருத்துவமனையின் மூலமாக எங்கெல்லாம் இந்த வைரஸ் தொற்று இருக்கின்றதோ அங்கே இந்த நடமாடும் மருத்துவர்கள் வாகனத்தின் மூலமாக சென்று அங்கு இருக்கின்றவர்களை பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதன் விளைவாக நோய் பரவல் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது, குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் வெளியே வராமல் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அவர்கள் வெளியிலே வந்தால் நோய் பரவல் ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கே நேரடியாக கொண்டு சென்று கொடுத்து விடுவோம். அனைத்து அரசு செய்து கொடுத்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தேவையான மருத்துவமனையில் தேவையான படுக்கை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு இன்றைக்கு சென்னை மாநகர மக்களிலே குடிசை பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அரசின் மூலமாக சென்னை மாநகராட்சி மூலம் வழங்கப்பட்டுகின்றது. அது மட்டுமில்லாமல் நம்முடைய துறை செயலாளர் சொன்னதை போல இன்றைக்கு அனைவருக்கும் முகக்கவசம் வழங்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து
இன்றைக்கு அந்த திட்டத்தையும் நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்றோம். முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வசிக்கின்ற மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக நபர் ஒருவருக்கு 2 முகக்கவசம் வழங்குவதாக முடிவெடுத்து அந்த திட்டமும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து துவக்கி வைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை கூடங்கள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். 119 பரிசோதனை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசின் சார்பாக தனியார் இணைந்து 119 மருத்துவ பரிசோதனை நிலையங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை நிலையம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். அதன் மூலமாக நேற்றைய தினம் கூட 60,794 பேர் இன்றைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பரிசோதனை செய்த மாநிலம் முதலிடத்தில் வைப்பது தமிழ்நாடுதான். 25,36,660 பரிசோதனை இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுல இன்றைக்கு நான்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 172,883 பேர் குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 234,114 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு எடுத்த முயற்சியின் காரணமாக மருத்துவ நிபுணர்கள் அளித்த அந்த ஆலோசனையை பின்பற்றி மாண்பு அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையிலே நம்முடைய மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததன் விளைவாக இவ்வளவு பேர் குணமடைந்து வீடு திரும்பிக்கிறாங்க. இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்ம மிக குறைவாக தான் இருக்கிறோம். 1.6% தான் நம்ம இருக்குது. சென்னையில் மட்டும்தான் 2.1 இருக்குது. இதுவும் நம்ம குறைச்சிருக்கிறோம். இதுவரை 3,741 பேர் இன்னைக்கு இறந்திருக்கின்றார்கள் என்பதையும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த மருத்துவ ஆலோசனை கூட்டத்திலே இடம்பெற்றிருக்கின்ற மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்குகின்றீர்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே மாண்பு அம்மாவுடைய அரசு கவனமாக எடுத்து இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் மூலமாக உரிய சிகிச்சை அளித்து இன்னைக்கு குணமடைய செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தெரிவித்து, அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்கின்ற ஆலோசனைப்படி அந்த தடுப்பு பணியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இன்னைக்கு படிப்படியாக தொற்று குறைந்திருக்கின்றது. இன்றைக்கு பிற மாவட்டங்களிலும் இன்றைக்கு படிப்படியாக தொற்று குறைவதற்கான அறிகுறி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பிற மாவட்டங்களிலும் இதேபோல் காய்ச்சல் முகாம் நடத்தப்படுகின்றன. அங்கே தேவையான படுக்கை வசதியும் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ வசதியை மாண்பு அம்மாவுடைய செய்து கொடுத்திருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆகவே மருத்துவ நிபுணர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கின்றீர்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.